வணக்கம் நண்பா, வெல்கம் சேனல் டெக் 24. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டிக்கர்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். சாதா ஸ்டிக்கர்ஸ் கிடையாது நண்பா, அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இதை பற்றினா நம்ம வீடியோ போட்டாச்சு, அது வந்து கொஞ்சம் வேறு மெத்தட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் அந்த வீடியோக்கு கீழே நிறைய வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அந்த டவுட்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ கிளியர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்து முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ தேவை. ஸோ அந்த வீடியோ எது வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு படத்தை வச்சு கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு யாராவது வந்து வீடியோ வந்து அவங்கள வச்சு நீங்கள் ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு டிவிடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து ஏதாவது வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு வீடியோ கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு இது வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைன் மாஸ்டரோட எம்ஓடி வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கீழே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஃபைலும் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிக்கிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து கூட பார்த்திங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்பா. ஸோ இதுக்கு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ளே ஸ்டோரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மோட் வெர்ஷன் தேவை அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மூணு விதமான ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இதில் 1:1 வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஒன் இஸ்ட் ஒன் சூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து மீடியா ஃபைல்ஸில் போயிட்டு உங்களோட மீடியாவில் என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ எப்படி வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 5 செகண்ட்குள்ளே வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 செகண்ட்ஸ்க்குள்ளே வரல அப்படின்னா அந்த வீடியோ வந்து ப்ளேபேக் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுருறேன். ஸோ இந்த 5 செகண்ட்குள்ளே உங்களுக்கு தேவையாங்கிற கண்டென்ட் மட்டும் அதில் வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து 5 செகண்ட்ஸ் வந்து வர மாதிரி வச்சா மட்டுமே போதும். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்யூஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரிசல்யூஷன் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரிசல்யூஷன் வந்து சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அனிமேட் ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம வச்சிருக்க இந்த வீடியோவை ஜிப் ஃபைலாக வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ஜிஃபிங்கிற அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஃபிங்கிற இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து சைன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் வந்து சைன் இன் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ சைன் இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனை சைன் இன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்கள்ட்ட வந்து அந்த ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மேலே க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான வீடியோ, அதாவது நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நானும் வந்து அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கலாம், அந்த வீடியோ ட்ரிம் பண்ணுறதுனால ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணால் நம்மளாட்டி வந்து பண்ணிக்க முடியும்பா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஆரோ பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பப்ளிக் ப்ரைவேட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து ப்ரைவேட்டில் வந்து போட்டுக்கிங்க. ஸோ இதில் ப்ரைவேட்டில் போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஜிஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சேவ் வீடியோ சேவ் ஜிஃப்னு இருக்கும், இதில் வந்து நீங்கள் சேவ் ஜிஃப்ங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சேவ் ஜிஃப்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிஃப் வந்து உங்களோட வீடியோ ஃபைலில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜிஃப் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜிஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அனிமேட்டட் ஸ்டிக்கராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டெப் முடிச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே இன்னொரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் மேக்கர்னு ஒரு அப்ளிகேஷனு, அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் கொடுத்துருங்க நண்பா. இந்த அப்ளிகேஷனோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிராக்டு வெர்ஷன், கிராக்டு வெர்ஷனில் தான் உங்களுக்கு அனிமேட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண முடியும். அதனால தான் இந்த இந்த வெர்ஷனை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த வெர்ஷனே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. க்ரியேட் நியூ ஸ்டிக்கர் பேக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டிக்கர் பேக்கோட நேம் கேட்கும், அடுத்து அதோட ஆத்தர் நேம் வந்து கேட்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிடுங்க.
இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்டிக்கர் நேம் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்களே வந்து ஒரு ஸ்டிக்கர் பேக் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன், நீங்கள் எத்தனை ஸ்டிக்கர்ஸ் வேணால் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம். ஃபைல் வந்து ஒன்றுமே கிடையாது, நம்ம சேவ் பண்ணி வச்சு அந்த ஜிப் ஃபைலை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை அனிமேட்டட் ஸ்டிக்கரை வந்து மாற்றி வந்து கொடுத்துரும். ஸோ இந்த சூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த ஜிப் ஃபைலை சூஸ் பண்ணால் மட்டுமே போதும், அது அனிமேட்டட் ஸ்டிக்கரை வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். இதில் நீங்கள் என்ன ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் விட்டுடலாம்பா. விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து அந்த ப்ரொஃபைல் பிக் மாதிரி ஒரு பிக் வந்து கிரியேட் பண்ண சொல்லும், அதுக்கும் அதே ஜிப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதை வந்து சும்மா எடிட் பண்ணாமலே அப்படியே வந்து வச்சாலும் சரி, அப்படியே வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபைனலாக உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆட் டு வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருங்க. ஆட் டு வாட்ஸ்அப் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. அந்த செட்டிங்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறதோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிடுவேன் நண்பா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பில் போயிட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு யாராவது ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கீபோர்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீபோர்டு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கீபோர்டு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் கீபோர்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் தாராளமாக வந்து இனிமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸை ஆட் டு ஃபேவரட்ஸ் வந்து கொடுத்து வச்சிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணி போடுறேன்.